நம்ம ஊர்ல எல்லாம் எப்படிங்க திருவிழானா ஏதாவது நைட்டு ஃபுல்லா வந்து உட்காந்து வெங்காயம் எல்லாம் வந்து உரிச்சு வைப்போம்லாம், அடுத்த நாள் காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச் பண்றதுக்காக வந்து அந்த அன்னைக்கு நைட்ல இருந்தே ப்ரிப்ரேஷன் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்க எந்த திருவிழாவுமே வராதுங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம மீட் அப்பு, ஸோ அப்பதான் வந்து நமக்கு அந்த திருவிழா ஃபீலே வந்து இருக்கும். நான் இந்த வெங்காயம்லாம் வந்து எடுத்து உரிக்கிறப்ப தாங்க அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிறப்பெல்லாம் இப்படி தான் வந்து இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து கிடைக்குதுங்க எங்கே, நான் இந்தியன் ஸ்டோரில் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும். அது உதயம் ஸ்டோரில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து சின்ன வெங்காயம் எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ நானும் வந்து இதெல்லாமே உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமாக உரிச்சு வச்சுட்டு அடுத்த வேலை பண்ணாங்க. ஏன்னா இசைக்கு வந்து லஞ்சு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் சனாவுக்கும் வந்து லஞ்ச் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வந்து தூங்குவாங்க. ஸோ தூங்கி அவங்க ஒரு 3:30 வந்து எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக அப்படியே வந்து இந்த சாட்டர்டே சண்டேலாம் அப்படியே வந்து போயிருங்க. நீங்கள் கரி லீவ்ஸ் வந்து இவ்வளோதாங்க, இவ்வளோ வந்து எவ்வளோனா $1.5 வருதுங்க. ஸோ $1 வந்து இங்கே close to 60 rupees வருது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 90 rupeesங்க இங்கே இந்த கருவேப்பில. நம்ம ஊரில் வந்து சும்மாவே வந்து வீட்டில் இருக்கும், இங்கே இதெல்லாம் இதுவே வந்து 100 rupees கிட்ட வருது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஊர்லேருந்து வரப்பவே இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை வந்து நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். நான் மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 year கிட்டே வந்துச்சு அந்த கருவேப்பிலை எல்லாமே. ஏன்னா இங்கே கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன், தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் மோஸ்ட்லி எப்பவுமே வந்து சாத பாத்திரத்தில் தாங்க வைப்பேன். ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் மட்டும்தான் நான் வந்து குக்கரில் வைப்பேன். இந்த சாதம் வச்சதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற இந்த தண்ணி வந்து நான் ஃபில்டர் பண்ணி தலைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். சனாவுக்குமே வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து நம்ம சீரக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தான் நான் ஒரு கப்பில் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு 4 hours 5 hours கழிச்சா வந்து கொஞ்சம் நல்லாவே நல்லா கஞ்சி மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டுட்டு சிக்கனையும் அது போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு மசாலா மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க. மட்டனுக்கும் வச்சுட்டேங்க. சிக்கன் வந்து மோஸ்ட்லி குக் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மசாலா மட்டும் போட்டுட்டு இதை மட்டும் இறக்கி வச்சுருங்க. சிக்கன் வந்து மோஸ்ட்லி ஒரு 80% வந்து குக் ஆயிடுச்சு. மட்டன் வந்து ஒரு 100%லாம் கிடைக்காதுங்க, பட் வந்து ஒரு 80% வந்து நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த லெக் பீஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து காபல் ஃபார்ம்ஸில் இருந்தாங்க கிடைக்குது. ஸோ இது இங்கே வந்து என்னென்னா அப்படியே லெக் பீஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எல்பி வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து எப்படி கேஜியோ இங்கே வந்து எல்பின்னு சொல்லுவாங்க. 2 LB தான் வந்து ஒரு 1 kg. வா சரி வா. தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? தூங்கி எழுந்திரிச்சிட்டியா இசை? எடுத்துக்கோங்க.